திருவாசகம் திருவம்பாவை திருச்சிற்றம்பலம். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியையாம் பாட கேட்டையும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வண் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டெங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே இதே என் தோழி பரிசேளோரெம்பாவாய் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே இதே என் தோழி பரிசெளுரெம்பாவாய். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாடக் கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியே நின்செவிதான் மாதே வன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதே என் தோழி பரிசேலோ ரெம்பாவாய். இதன் பொருளை பார்க்கலாமா? இறைவன் ஆதியும் அந்தமும் இல்லாதவன், அருள் நிறைந்தவன், ஜோதி ஸ்வரூபன். அவனுடைய மகிமைகளை பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒளி பொருந்திய அழகிய கண்களை உடைய பெண்ணே, நீ ஏன் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாய்? உனக்கு காது மந்தமா? மகாதேவனுடைய பெருமைகளை நாங்கள் பாடிக்கொண்டு வந்தபோது உறக்கத்தில் இருந்த ஒரு பெண் அவற்றை கேட்டு விழித்தெழுந்தாள். பகவானின் பெருமைகளை காது குளிர கேட்டு பரவசத்தில் தேம்பி அழுதாள். பக்தி பரவசத்தால் படுக்கையில் நிலை கொள்ளாமல் தவித்தாள். மெய்மறந்து கட்டை போல் ஆகிவிட்டாள். ஆகா, எவ்வளவு போற்றத்தக்க விஷயம் இது! நீயும் அத்தகைய பெருநிலையை பெற முயல்வாயாக. பகவானின் அரும் குணங்களை கேட்கும்போது நம்மை அறியாமலேயே நம் மனதில் பக்தி மேலிடுகிறது. அந்த பக்தியின் காரணமாக நமது மனம் உலக விஷயங்களிலிருந்து தற்காலிகமாக விடுபட்டு இறை சிந்தனையிலேயே மூழ்கிவிடுகிறது. எனவே இறைவனின் மகிமைகளை போற்றிப் பாடுவோமாக. திருச்சிற்றம்பலம்.